அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். பாவரிக்கையின் ஆசீர்வாதங்கள் என்னும் தொடரில் இன்று பாவரிக்கை சமூக உறவை மேம்படுத்துகிறது என்னும் ஆசீர்வாதத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒவ்வொரு முறையும் நாம் பாவரிக்கை செய்கின்ற பொழுது கடவுளோடு நமக்குள்ள உறவு மட்டுமல்ல, பிற மனிதர்களோடு நமக்குள்ள உறவும் மேம்படுகிறது. குறிப்பாக மனிதர்களிடமே நாம் மன்னிப்பு கேட்டால் அது நம் உறவை இன்னும் ஆழமாக்குகிறது. எனவே ஒருவர் ஒருவரிடம் மன்னிப்பு கோர வேண்டும், ஒருவரிடம் பாவரிக்கை செய்ய வேண்டும். யோபு நூல் 33:27 இறைமொழியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். அவர்கள் மனிதர் முன் இவ்வாறு அறிக்கையிடுவர், நாங்கள் பாவம் செய்தோம், நேரியதை கோணலாக்கினோம். ஆகவே மனிதர் முன்பாகவும் நாம் அறிக்கையிடுவேன், நான் பாவம் செய்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று மனிதர் முன்பாக நாம் நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, தவறுகளை அறிக்கையிட்டால் அது நம்முடைய மனித உறவையும் மேம்படுத்துகிறது. இந்த ஆசீர்வாதத்தையும் நாம் ஒப்புரவர சாதனத்தின் வழியாக, பாவரிக்கையின் வழியாக பெற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தார்கள்.